ஸோ வணக்கம். கிளாஸ் டென் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் தன்மை காண்க. மூலங்களின் தன்மை கண்டுபிடிக்க டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ, டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ, டெல்டா லெஸ் தேன் ஜீரோ. டெல்டா அப்படிங்கிறது டிஸ்கிரிமினன்ட். டெல்டா அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட், தட் இஸ் பண்பு காட்டி. அதாவது அதனுடைய நேச்சர் என்ன, ரூட்ஸ். ரூட்ஸ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா ரெண்டு ரூட் இருக்கும், அதனுடைய நேச்சர் வந்து என்ன, அது வந்து ரியலா தென் இமேஜினரியா, அன்ரியல் அப்படின்னா இமேஜினரி, தென் ரியல் அண்ட் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த டெல்டாவினுடைய மதிப்பு வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் ரியல் அண்ட் அன்இீக்குவல், ஈக்குவல் டு ஜீரோனா ரியல் அண்ட் ஈக்குவல், லெஸ் தேன் ஜீரோனா அன்ரியல். ஸோ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ மெய் மற்றும் வெவ்வேறானவை, டிஸ்டிங், வெவ்வேறானது. டெல்டா ஈக்குவல் டு ஜீரோனா மெய் மற்றும் சமமாக இருக்கும். அந்த ரூட்ஸு, அந்த மூலங்கள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். சமமாக இருக்குன்னா 2,2 இந்த மாதிரி வரக்கூடியது. தென் டெல்டா லெஸ் தேன் ஜீரோனா மூலங்கள் கற்பனை, அதாவது மைனஸில் வரும். இதுக்கு வந்து மைனஸில் வரும், இதுக்கு வந்து சமமாக வரும். மூலங்கள் வந்து சமமாக இருக்கும், இதோட ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்கும். இதனுடைய மூலங்கள் எப்படி இருக்கும், சமம் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த கணக்கு நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இதில் ஒவ்வொன்றையும் ஏ என்ன, பி என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கணக்கில் இதனுடைய ஏவனுடைய மதிப்பு 1, பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் த வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் நியர் எக்ஸ் ஸ்கொயர். தென் த கோஎஃபிஷியன்ட் நியர் எக்ஸ் என்ன, -1. ஸோ பி ஈக்குவல் டு -1. த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் -20. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் ஏபிசி? ஏ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பி இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சி இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு ஏ, எக்ஸின் கெழு பி, சி என்பது எக்ஸ் அற்ற உறுப்பு. அப்போ இங்கே பிக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், -1 த ஹோல் ஸ்கொயர், ஏ தென் சி என்ன, -20. அப்போ இதுக்கு 1, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, தென் 80. ஸோ 81ங்கிறது என்ன, கிரேட்டர் தென் ஜீரோ. திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. ஸோ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ விச் இம்ப்ளைஸ் ரூட்ஸ் எப்படி இருக்கும், த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இீக்குவல். அன்இீக்குவல்னு எழுதலாம், டிஸ்டிங்க் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமம், மூலங்கள் சாரி மெய் மற்றும் வெவ்வேறானவை. இந்த இடத்துல என்ன எழுதணும், வெவ்வேறானவை. இப்போ இது செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்டில் என்ன இருக்குது, 9x² -24x +16 ஈக்குவல் டு ஜீரோ. அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஏபிசி எடுத்துடணும். ஸோ செகண்ட் க்வெஸ்சன், 9x² -24x +16 ஈக்குவல் டு ஜீரோ. வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், திஸ் இஸ் ஏ பி சி. ஏ வந்து 9, B -24, தென் சி 16. தென் டெல்டா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் -4ac. ஸோ -24 ஸ்கொயர், 4 இன்ட்டு ஏ இஸ் வாட், 9, சி வந்து 16. ஸோ 24 ஸ்கொயர் வந்து 576, மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணினாலும் அதே தான் வரும், 36 இன்ட்டு 16 போட்டீங்கன்னா 576. ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஹியர் டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ. டெல்டா ஜீரோன்னா என்ன வரும், மெய் மற்றும் சமம், ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ ஹியர் யூ ரைட் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஜீரோ வர்றதுனால ஈக்குவலாக இருக்கும், தட் இஸ் மூலங்கள் மெய் மற்றும் சமம், மெய்
மற்றும் சமம். ஸோ செகண்டில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்தது. நவ் கம்மிங் டு த தேர்ட் க்வெஸ்சன், 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸம் வந்து கண்டிப்பாக ஒரு 40% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 50% எக்ஸசைஸம், தென் ஒரு 10% வந்து ஒரு க்ரியேட்டிவ் க்வெஸ்சன் மாதிரி இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள்ஸம் அண்ட் திஸ் இஸ் எக்ஸசைஸம் அண்ட் திஸ் இஸ் க்ரியேட்டிவ் சம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் சம்மா ஃபஸ்ட்டு நல்லா தரவாக கோ த்ரூ பண்ணிக்க. ஸோ இதோட ஏ வேல்யூ என்ன? ஏ வேல்யூ 2, தென் பி வேல்யூ மைனஸ் 2, தென் சி வேல்யூ 9. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. வாட் இஸ் பி? பி வந்து மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், தென் ஏ 2, தென் சி 9 இல்லையா. மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன? 4, தென் 4 2 சார் 8, இங்கே 72. அப்போ கண்டிப்பாக இது நமக்கு மைனஸ் 66. அப்போ திஸ் இஸ் லெஸ் தேன் 0. அப்போ டெல்டா வேல்யூ லெஸ் தேன் 0 அப்படின்னா மைனஸில் வருது. மைனஸில் வந்தோடனே என்ன வரும்? த ரூட்ஸ் ஆர் அன்ரியல். ஹியர் த ரூட்ஸ் ஆர் அன்ரியல், தட் இஸ் இமேஜினரி. அன்ரியல் அப்படின்னா இமேஜினரி. மூலங்கள் கற்பனை அல்லது மெய்யல்ல. இந்த மாதிரியே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி டெல்டா சம் வந்து 2 மார்க் சம்மில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல், கிரேட்டர் தேன் 0, தென் ஈக்குவல் டு 0, தென் லெஸ் தேன் 0.